நீங்க நிறைய பயனுள்ள நல்ல விஷயங்கள், ஆன்மீக ரீதியான சாஸ்திர ரீதியான நல்ல தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம ஸ்ரீ வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன். முதன் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் மறுமருந்தே. என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குருவுடைய பரிபூர்ண அனுகிரகத்தால இந்த குரு பயிற்சி பலன்கள் என்ற அந்த வீடியோல சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். முதல்ல வந்து இந்த 2021 குரு பயிற்சி எப்போது வருகிறது, இதுதான் நம்ம நண்பர்களும் சரி நிறைய சப்ஸ்கிரைபர்களும் கேட்ட கேள்வி. ஏன்னா குரு பயிற்சியானா ஏதாவது ஒரு நன்மைகள் நம்ம ராசிக்கு நடந்துராதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க. சரி, குரு பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா 13/11/2021, அதாவது நவம்பர் மாதம் 13ஆம் தேதி, தமிழுக்கு வந்து ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை அன்று மாலை 6:22 நிகழ உள்ளது. அதாவது 6:22 PM இந்த நேரத்தில் சரியாக நிகழ உள்ளது குரு பெயர்ச்சி. மகர ராசியிலிருந்து குரு பகவான் பெயர்ச்சியாகி கும்ப ராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு தான் இந்த குரு பெயர்ச்சி. அதாவது மகர ராசியில் அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருந்து கும்ப ராசிக்கு, அதாவது அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு பெயர்ச்சியாகக்கூடிய நேரம் தான் இந்த 6:22. இது வந்து நான் குறிப்பிடக்கூடியது, இது வந்து வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில், வாக்கிய பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த கணித முறையில தான் இந்த குரு பெயர்ச்சி பலன்களை தொகுத்து வழங்குறோம். அதே போல குரு வந்து ஒரு இயற்கையான ஒரு சுப கிரகம். குரு சொல்லுவாங்க, குரு பார்க்க கோடி நன்மை அப்படிம்பாங்க. குரு நின்ற இடம் பால், குரு இருக்கிறத விட பார்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்புகள் உண்டு அப்படிம்பாங்க. குரு தான் இயற்கையிலே நன்மையை தரக்கூடிய ஒரு சுப கிரகம், அதனாலதான் இயற்கை சுபர் அப்படிம்பாங்க. எந்த விதமான கெடுதல்களும் தராத ஒரு கிரகம் இந்த குரு கிரகம். இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் குறைவதனால நம்ம கொஞ்சம் பலன்களை கம்மியா பெறுவோமே ஒழிய, குரு வந்து பலன் கம்மியா இருக்கிறதுனால நமக்கு எதுவும் கெடு பலனை தந்துருவாரா அப்படின்னா அப்படிலாம் இல்ல. குரு பலன் கம்மியா இருந்தா நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில விஷயங்கள்ல அப்படிங்கறது மட்டும்தானே ஒழிய, மற்றபடி குருவுடைய பார்வையோ குருவுடைய அந்த பொசிஷன், அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதனால நமக்கு பலன் குறையத்தான் செய்யுமே ஒழிய, இந்த குருவுடைய பெயர்ச்சியினால் எந்த ராசிக்குமே கெடு பலன் வராது. ஏற்கனவே நிறைய பலன்கள் வந்துட்டுருந்தா அந்த பலன்கள் கொஞ்சம் குறையும் அவ்வளவுதான். மற்றபடி குருவுடைய பார்வையினால எந்த ஒரு கெடுதலா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. நீங்க நிறைய பயனுள்ள நல்ல விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த குரு பெயர்ச்சியினால 12 ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான பலாபலன்கள் ஏற்படும், என்னென்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள் ஏற்படும், என்னென்ன மாதிரியான பலன்களை பெறுவாங்க அப்படிங்கிறத மிதுன ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மிதுன ராசிக்கு இதுவரைக்கும் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து விலகி 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்துக்கு வருகிறார். பாக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இடம், வீடு வாங்குற பாக்கியம், குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம் சொல்லிட்டே போலாம். எல்லா விஷயத்துக்கும் ஒரு பாக்கியம் வேணும். அந்த பாக்கியத்தை தரக்கூடிய வகையில பாக்கிய குருவாக மிதுன ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகிறார். இந்த மிதுன ராசியை பொறுத்த மட்டும் குரு பகவான் 7-10 உடையவர். 7 அப்படின்னு சொல்றது வந்து திருமணத்தையும், 10ஆம் இடம் அப்படின்னு சொல்றது ஜீவனத்தையும் குறிக்கக்கூடிய இடம், ஜீவனஸ்தானம் தொழில். அப்போ இந்த குரு வந்து 9ஆம் இடமான பாக்கியத்துக்கு வர்றதுனால புதிய தொழில்கள் தொடங்குவதற்கோ அல்லது புதிய விஷயங்கள், வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இப்படி புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கோ சாத்தியங்கள் ஏற்படும்.
அதேபோல வெளிநாடுகள் வெளி மாநிலத்தில் உள்ளவர்களோட உதவிகள் கிடைக்கும். வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் வேறு நாட்டை சேர்ந்தவர்கள் உதவிகள் கிடைக்கும். அவங்க எடுக்கக்கூடிய காரியங்களை நிதானமாக செய்யும் போது பல மடங்கு வெற்றியை பெறுவாங்க அப்படிங்கறதுதான் இந்த குரு பயிற்சிக்கான அந்த அமைப்பு. ஒன்பதாம் இடத்தில் குரு இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சிறப்புகளை பெறுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனாலதான் இந்த குரு பயிற்சியில் மிதுன ராசிக்கு 90% நன்மைகளை பெறுவாங்க அப்படின்னு சொல்றோம். அதோட கூட குருவுடைய பார்வை ரொம்ப விசேஷமான அமைப்புகளை கொண்டது. இந்த மிதுன ராசிக்கு குரு பகவான் நேர் பார்வையில, குரு நேரடியாக மிதுன ராசியை பார்க்கக்கூடிய வகையில இருக்கிறது. ஐந்தாம் பார்வையாக குரு மிதுனத்தையே பார்க்கிறார், ரொம்ப ஒரு சிறப்பு. சரி, இந்த மிதுன ராசிக்கு குருவுடைய பார்வையினால் என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கிறது அப்படின்னு பார்ப்போம். மிதுன ராசிக்கு இந்த குருவுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குருவுடைய பார்வைக்கு ஒரு சிறப்பு உண்டு. ஏன்னா குரு இருக்கிறத விட பார்க்கிறதுக்கு ரொம்ப விசேஷ குணம் உண்டு. குரு நின்ற இடம் பால், குரு பார்க்க கோடி நன்மை அப்படிம்பாங்க. அந்த வகையில் குருவுடைய பார்வை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஐந்தாம் பார்வையாக நேர மிதுன ராசியை பார்க்குறார். நேர் பார்வையில் மிதுன ராசியை பார்க்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த குருவுடைய பயிற்சின்னு பார்த்தோம்னா மிதுனம், சிம்மம், துலாம் இந்த மூன்று ராசியும் பார்க்கிறார். அதில் ஐந்தாம் பார்வையாக மிதுனத்தை பார்க்கிறார், ரொம்ப விசேஷம். இந்த ஐந்தாம் பார்வைங்கிறது பூர்வ புண்ணியஸ்தான பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஜென்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்றாம் இடத்தையே மிதுனத்தையே நேராக பார்க்கறதுனால இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள், தடைகள், மந்த கோளாறுகள், ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலாம்னு நினச்சிட்டே இருப்பீங்க, அந்த தடைகள் இதெல்லாம் விலகிடும். அதே போல் கோபம், எரிச்சல், பதட்டம் இதெல்லாம் குறையும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக, நிதானமாக, அவசரப்படாமல் இந்த காரியத்தை நாம் ஜெபிப்போம், அவசரப்படாமல் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி பொறுமையாக செய்யக்கூடிய ஒரு ஞானம், அறிவு, திறமைகள் மேலோங்கும். அதே போல் நேர் பார்வையாக மிதுன ராசியை பார்க்கறதுனால சுப விஷயங்கள், சுப காரியங்கள், அதாவது குழந்தை பாக்கியம், அஞ்சாவது பார்வைங்கிறது புத்திர பாக்கியஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. அதனால் அஞ்சாம் பார்வையாக குரு பார்க்கறதுனால மிதுன ராசிக்கு யாராவது குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துருந்தா அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல் திருமணத்துக்கான யோக அமைப்பும் இருக்கிறது. யாராவது திருமணத்துக்காக வேண்டி எதிர்பார்த்துருந்தா அந்த திருமணத்துக்கான யோகங்கள் தேடி வரும். எதிர்பாராத பதவி உயர்வு, பணியிடை மாற்றங்கள், ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த வேலையிலிருந்து நம்ம வேலை வேறு வேலைக்கு மாறுவதற்கான யோகங்கள் தேடி வரும். யாராவது வெளிநாட்டுக்காக நான் வேலை தேடிட்டு இருந்தா, அதாவது வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி மதத்தை சேர்ந்தவர்களுடைய உதவிகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கும். இந்த குருவுடைய பார்வை ரொம்ப விசேஷமானது. ஏழாவது பார்வையாக மூணாம் இடத்தை, வலிமை ஸ்தானத்தை பார்க்கறதுனால இதுவரைக்கும் யாரையாவது நம்பிட்டு அவங்க உதவி பண்ணுவாங்க, இவங்க உதவி பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்ததெல்லாம் விட்டுட்டு இப்போ இவங்களாகவே சுயமாக முடிவுகள் எடுத்து, நானே இதை வந்து முயற்சி பண்ணி வெற்றி பெறேன், இது என்னால் முடியும், கண்டிப்பாக என்னால் இதை சாதிச்சு காட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கை, ஒரு உத்வேக உணர்வு இதெல்லாம் ஏற்படும். குருவுடைய பார்வை மூணாம் இடத்தை பார்க்கறதுனால வலிமை ஸ்தானம் ஏற்படும். யார் யார் வந்து கெட்டவர்கள், யார் யார் நம்மளை ஏமாத்த போகிறா, யார் யார் நம்மகிட்ட இருந்து கூட இருந்து உதவுவா, யார் யார் நம்மளை விட்டு விலகுவாங்க, யார் உண்மையான அன்போடு இருக்கா, யார் உண்மையோட அன்பு இல்லாமல் இருக்கிறா அப்படிங்கிற ஒரு தெளிவான நிலை, தெளிவான எண்ணங்கள் அவங்களுக்கு ஏற்படும். குருவுடைய ஒன்பதாம் பார்வையாக, அதாவது பாக்கியஸ்தானம் சொல்கிற பாக்கிய பார்வையாக, ஐந்தாம் ஸ்தானத்தை, பூர்வீக புண்ணியஸ்தானம் சொல்கிற ஐந்தாம் ஸ்தானத்தை, மிதுன ராசிக்கு அஞ்சாம் இடத்தை குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறதுனால அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்துடும். அதே போல் திருமண தடைகள் நீங்கும். ஏற்கனவே கணவன் மனைவி பிரிந்திருந்தால் அந்த கணவன் மனைவிக்கு இடையில் நல்ல ஒற்றுமை ஏற்படும். அதேபோல் ஏதாவது ஒரு சொத்துக்களில் வழக்குகள் நடந்துட்டுருந்தாலோ அல்லது நமக்கு வர வேண்டிய பாக்கிகள் இருந்தாலோ அந்த பாக்கிகள் வந்து சேரும். ஒருத்தர் நம்மகிட்ட பணம் வாங்கியிருக்கிறாரு, அவர் திருப்பி கொடுக்காமல் இருக்கிறாரு, அல்லது ஒருத்தர் நமக்கு வந்து தர வேண்டியது தரலை, அதாவது சொத்துக்கள்லேருந்து ஏதாவது நம்ம பங்குகள் வர வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான காலகட்டம் இருந்தால் அந்த பங்குகள் அவருக்கு வந்து சேரும். அதாவது பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால பாக்கியங்கள் ஏற்படும். குழந்தை பாக்கியம், உத்தியோக பாக்கியம், திருமண பாக்கியம், வீடு கட்டக்கூடிய பாக்கியம், இப்படி சொல்லிட்டே போகலாம். இப்படி சுப விஷயங்கள், சுப பாக்கியங்கள் ஏற்படும். குருவுடைய பார்வை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றாம் இடத்தையும் மூன்றாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் குரு பார்க்குற ஒரு விசேஷமான அமைப்பு இருக்குது. அதனால தான் நம்ம 90%
இந்த மிதுன ராசிக்கு குருவுடைய பார்வை ரொம்ப சிறப்பான நன்மைகளை தரும் அப்படின்னு நம்ம கணிச்சிருக்கோம். குருவுடைய பேச்சினால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. இருந்தாலும் நம்ம குருவை வணங்கும் போது இன்னும் அதிக பலன்களை நம்ம பெறலாம். அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவையோ அல்லது தட்சிணாமூர்த்தியோ வணங்கி வந்தீங்கன்னா இன்னும் மேலும் சிறப்பான அமைப்புகளை பெற முடியும். இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு குருவுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் கிடைக்கணும், எல்லா வளங்களையும் அவங்க பெறணும் அப்படின்னு நானும் பிரார்த்திக்கிறேன்.